வணக்கம் நண்பா. Battlegrounds மொபைல் இந்தியாவோட ட்ரைலர் ரிலீஸ் டேட் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ எப்பவுமே வந்துட்டு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் விடும்போது அது கூட சேர்ந்து ட்ரைலரும் விடுவாங்க. எப்படி நம்ம பப்ஜி நியூ ஸ்டேட்டுக்கு விட்டாங்களோ அதே மாதிரி தான் வந்து Battlegrounds மொபைல் இந்தியாவுக்கும் விடுவாங்க. அந்த ஒரு ட்ரைலரோட ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் சேகரித்து வச்சிருக்கேன். ஸோ அந்த அப்டேட்ஸ் நான் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல ஒவ்வொரு ஸ்பூன் சக்கரை எடுத்து உங்கள் வாயில் போட்ட மாதிரி இனிச்சிட்டே இருக்கும். ஸோ வாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் இந்தியாவுடைய ட்ரைலர். ஸோ அந்த ஒரு ட்ரைலர் May 31st வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலாக India.com அப்படிங்கிற அந்த ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு போட்டுருந்தாங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அதை தொட்டு பாருங்க. ஸோ ஃபுல் அப்டேட்டுமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த ஒரு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனோடைய ட்ரைலர் வந்துட்டு எதுக்காக விடுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் கிராஃப்டன் வந்துட்டு ட்ரைலர் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ட்ரைலரோட எண்டிங்கில் கம்மிங் சூன், ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ரிலீஸ் டேட் இதெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவைலபிள் இன் பிளே ஸ்டோர், இன்ஸ்டால் அண்ட் பிளே அப்படின்னு தான் போட போறாங்க நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ அதே கிராஃப்டன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நாங்கள் ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுவோம், ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இன் பிளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரைலர் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு May 31st அந்த ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, May 31st முன்னாடியே வந்துட்டு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, May 26th ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வரதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகாஸ் வந்துட்டு லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு May 26th நடக்குது. சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு June 10th நடக்குது. ஸோ லூனார் எக்லிப்ஸ் நடக்கிறப்போ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு June 10th வரும்போது கேமே ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய ட்விட்டரில் நிறையா செலப்ரிட்டிஸ்லாம் வந்துட்டு சோலார் எக்லிப்ஸ் கான்செப்டை வச்சு June 10th ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செலப்ரிட்டிஸ் வந்துட்டு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்துட்டு Battlegrounds மொபைல் இந்தியாவோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் 3rd level ஹெல்மெட் இருந்துச்சு. அந்த ஹெல்மெட்டை லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல 10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். ஸோ இந்த ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த ஒரு ஹெல்மெட்டுக்குள்ளே அந்த 10 அப்படிங்கிற நம்பர் எதுக்காக வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பிகாஸ் வந்துட்டு June 10th ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொன்னது நம்ம ஜார்ஜ் ப்ரோ தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை நம்பவே இல்லை. ஸோ ஒரு ஹெல்மெட்டை வச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறமா கூகுளில் போயிட்டு நிஜமாலுமே ஒரு 3rd level ஹெல்மெட்டை ஜூம் பண்ணி பார்த்தேன். அதாவது வந்துட்டு இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் இல்லாமல் வேற ஒரு 3rd level ஹெல்மெட் வேற இமேஜ் வந்து ஜூம் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல 10ங்கிற நம்பர் இல்லை. ஆனால் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த ஹெல்மெட்டுக்கிட்ட 10ங்கிற நம்பர் இருக்குது. அப்போ தான் எனக்கு ஜார்ஜ் ப்ரோ சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ மேபி இருக்கலாம். ஸோ June 10th ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலப்ரிட்டிஸும் சொல்லியிருக்காங்க. அது போக ஹிட்டன் டீட்டெயில்ஸும் அதை தான் சொல்லுது. ஸோ இது வந்து கிராஃப்டனே அனௌன்ஸ் பண்ணால் தான். ஸோ நாம வெறும் ஹிட்டன் டீட்டெயில்ஸை வச்சுட்டு இது இப்போ தான் இதுதான் வந்துட்டு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லிட முடியாது. இருந்தாலும் லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ், அவங்க ரிலீஸ் பண்ண அந்த இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு, அப்புறம் இங்கே இருக்கிற 10ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு June 10th தான் வந்து குறிக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நம்ம June 10th சொல்லிக்கிட்டு இருக்கோம். தவிர இன்னும் கிராஃப்டன் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல, கூடி சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வாங்க கைஸ், Battlegrounds மொபைல் இந்தியா பற்றினா ஒரு சில அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 18 மேலே இருக்கிறவங்களால தான் இந்த கேம் விளாட முடியுமா, Under 18 விளாட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விளாட முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேரண்ட் பெர்மிஷன், ப்ராப்பரான ஒரு பேரண்ட் பெர்மிஷன் இருந்தால் தான் இந்த ஒரு கேமை விளாட முடியுமா. ரெண்டாவது விஷயம், 18 கீழே இருக்கிறவங்களால இந்த ஒரு கேமை 3 மணி நேரம் தான் விளாட முடியும், பெர் டேக்கு 3 மணி நேரம் தான் விளாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 3 மணி நேரம் விளாட்டு அதுக்கு மேலேயும் வந்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் மாதிரி அனுப்புவாங்க. ஸோ அந்த நோட்டீஸ் வந்தக்கப்புறம் நம்மளால் அந்த கேமை விளாட முடியாது, அடுத்த நாள் வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ 3rd matter என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 18 கீழே உள்ள பசங்களால் வெறும் 7000 ரூபாய் மட்டும்தான் இந்த ஒரு கேமில் செலவு செய்ய முடியும். நீங்கள் யூசி பை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ரைம் ப்ளஸ் போடுறதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறதா இருந்தாலும் 7000 ரூபாய் மட்டும்தான் இந்த ஒரு கேமில் உங்களால் செலவு பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 7000 ரூபாய்க்கு மேலே அவங்களே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க 7000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த 3 விஷயம்தான் Under 18 பசங்களுக்கு. பட் 18 மேலே இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் இப்போ வரைக்கும் நீங்கள் பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அது அப்படியே பப்ஜி மொபைல் இந்தியாவில் கண்டினியூ பண்ணலாம். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Battlegrounds மொபைல் இந்தியாவில் இந்தியன் கல்ச்சரில் நிறையா ட்ரெஸ்ஸஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்க போகிறாங்களாம். ஸோ இந்த இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் நிறையா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட்
என்னதான் வந்துட்டு கல்ச்சர் ட்ரெஸ் வந்தாலும் நம்மளுடைய மோடி என்ன பண்ணுவார் அப்படின்னா நார்த் இந்தியன் கல்ச்சரில் தான் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் வர விடுவார். நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற வேட்டி சட்டையோ இல்லை சாரியோ வர விட மாட்டார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு வெறி. ஸோ அவங்க மட்டும்தான் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நாங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஓகே. ஸோ அவங்க கல்ச்சரில் ட்ரெஸ் வந்தாலும் சரி, எதோமோ வந்தால் சரி, கேம் வந்தால் சரி, ஸோ யாரெல்லாம் வந்துட்டு நார்த் இந்தியன் கல்ச்சரில் ஒரு வேளை ட்ரெஸ் வந்துச்சுன்னா அதை போட்டுட்டு விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவுடைய பிராண்ட்ஸ் வந்துட்டு இந்தியாவிலையும் இருக்குது, சிங்கப்பூர்லேயும் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம டென்சன்ட் கேம்ஸ் இருக்காங்க இல்லையா, சைனா கேம்ஸ், அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, சிங்கப்பூரில் வந்துட்டு பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஐடி டேட்டா எல்லாத்தையுமே வந்துட்டு பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸ் வந்துட்டு சிங்கப்பூரில் நடைபெறும். அதுக்கப்புறமா நம்மளோட ஐடி கண்டிப்பாக நம்ம என்ன லெவலில் வந்துட்டு பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷனில் விட்டோமோ அதே லெவலில் அதே ஒரு ஐடி வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் வரும்போது ஒரு நேம் கார்டோட வந்துச்சுன்னா நேமும் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ நேம் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ரிட்டர்ன் ஐடி ரிட்டர்ன் வர்றது கன்ஃபார்ம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் அப்டேட்டை பார்த்துருவோம். ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வேறு லெவலில் டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஏற்கனவே வந்துட்டு பிஎம்பிஎல்லாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க, பப்ஜி மொபைல் ப்ரோ லீகும். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க டோர்னமெண்ட்ஸ் வந்து நடத்த போகிறாங்களாம். ஸோ கேமிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் கொஞ்சம் உயரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நமக்கு கிளியராகவே தெரியுது. ஸோ யாரெல்லாம் இந்த பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இன்டர்நேஷனுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது. ஸோ டாடா பாய் பாய் கைஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.